சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். ஸ்ரீமதே ஸ்ரீவராஹா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மஹா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மஹா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மஹா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாட்சிகாராய மஹா தேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகடபூஷ்ண மஹா தேசிகாய நமஹ, சிவச்சீகோதாயை நமகா சீதரங்கபுவனந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேதத்தி தேவநாதபரபிரம்மணே நமஹா. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்த ஆச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி. நமஸ்ததசே. நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் சியப்பதி தானே பல அவதாரங்கள் பண்ணி நமக்கு வேண்டியதான சனாதன தர்மமான இந்த சரணாகதி மார்க்கத்தை பெருமாளே கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு தான் இன்னும் ஆழ்வாராதிகளாயும் அனுப்பிரவேச அவதாரமாய் செய்து நமக்கு இந்த தர்மத்தை வளர்த்து கொடுத்தார் பெருமாள். அப்படியும் பெருமாள் திருப்தி அடையாதவனாய் இன்னும் பல ஆச்சாரியர்களாய் அவனே அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் இந்த லோகத்துக்கு. ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் நல்ல சித்தியை அடைவோம் அப்படின்னாக்க ஆச்சாரிய சம்பந்தமும் ஆச்சாரியருடைய பரிபூர்ண கடாட்சமும் தேவை என்பதானது லோக பிரசித்தம். குருகும் குரு பிரகாசிய தீமான் மந்திரம் எத்தேன கோபயேது அப்பிரகாச பிரகாசாபியாம் ஷியதே சம்பத்து ஆயுஷி அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்துல சாதிச்சிருக்கார். எவன் ஒருவன் குருவை பிரகாசிக்கிறானோ அவனுக்கு அவன் விரும்பிய வேதாந்த ஞானத்துல அபேட்சிதமெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு பிரகாசமான ஞானம் கிடைக்கும்னு சுவாமி தேசிகன் வாக்கு ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்துல. அதனாலே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே வந்தவா அவதாரம் பண்ண அத்தனை ஆச்சாரியாலையும் ஒரு கௌரவ புத்தியோடையும் பக்தியோடையும் நாம் சேவிக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமையானது. இந்த இடத்துல அந்த வழியிலே பார்க்க போனா கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியர் ஆனார் என்பது சுவாமி தேசிகன் வாக்கு. அதற்கப்புறம் ஆழ்வாராதிகள்லாம் அவதாரம் பண்ணி பிராட்டியம் கோதை நாச்சியார் அவதாரம் பண்ணி அற்புதமான உபனிஷத் கருத்துக்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. கொஞ்ச நாள் இந்த திவ்ய சூக்திகள்லாம் காலத்தின் கோலத்தாலே மறைந்து கிடந்தது. சிவன் நாதவைகள் தன்னுடைய பேரு முயற்சியாலேயும் அபரியாப்தாமதன் என்று சொல்லப்பட்டதான ஸ்ருதி தரிசகர் என்று சொல்லப்பட்டதான குழந்தை எம்பெருமானாலே நமக்கு சிவன் நாதவழிகள் மூலமாக நமக்கு இந்த ஆழ்வாள திவிசுக்தியானது ஸ்ரீ ராமானுசர் உத்தந்தாதையும் சேர்த்து நமக்கு கிடைச்சது. அப்பயே பவிஷத் பாஷ்யகாரரான அந்த நம்முடைய ஆச்சாரியரை காட்டி கொடுத்துட்டார் பெருமாள். இப்படியானது நாதமணிகள் நமக்கு ஒரு பேருபகாரம் பண்ணார் சுவாமி அம்மாழ்வாருக்கு. அடுத்தது அரிய பக்குஷமான இந்த ஆழ்வார் திவிசுக்தி கிடைச்சது. அந்த நாதமணிகளுடைய திருக்குமாரர் ஈஸ்வர பட்டாழ்வான்னு திருநாமம். அவருடைய திருக்குமாரராய் வீரன் ஆராணபுரத்திலே ஆடி உத்திராடத்தை அன்று அதாவது ஒரு 1104 வருஷம் முன்னாடி அவருடைய ஸ்ரீ ஆளவந்தாருடைய அவதாரமானது 918 வருஷம் கிபின்னு போட்டிருக்கு அவருடைய வைபவத்துல.
அதனால இன்றைய தினம் 1104 வருஷங்கள் ஆயிடுத்து சுவாமி ஆள வந்தார் அவதாரம் பண்ணி. இந்த வீரநாராயணபுரத்திலே ஆடி உத்திராட தினத்தன்று ஈஸ்வர பட்டாழ்வானுக்கும் அவருடைய திருக்குமாரராய் சிவன் நாதவனுடைய திருப்பேரராய் அவதரித்தவர் யமுனை திருவன் என்று சொல்லப்பட்டதான ஸ்ரீ ஆளவந்தார் இன்றைய தினம் சுபதினம். அதனாலே அவருடைய வைபவத்தை யதாமதி அவருடைய வைபவங்கள்லாம் ரொம்ப பெருசு, நம்மளால சொல்லி மாடாது, நமக்கு வார்த்தைகளும் தெரியாது சொல்றதுக்கு. இருப்பினும் இந்த நன்னாளே அவளை ஸ்மரிக்க வேண்டியது, அவசியம் ஸ்மரிக்கணும், அவளை பிரகாசப்படுத்தணும். இல்லைன்னா நம்மதோட நம்மளுடைய சம்பத்தும் ஆயுசும் குறையறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். வருஷத்து ஒரு நாளான அவளை நினைப்பமே அவ அவதார தினத்திலே என்று இந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபா பெரிய திருவுள்ளம் கொண்டு இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால இன்றைய தினம் யதாமதி இந்த யமுனை திரவன் ஆகி பின்பு ஸ்ரீ ஆள வந்தார் என்று நம்ம சத் சம்பிரதாயத்துக்கு பெரிய மகோன்னதமான ஒரு ஆச்சாரியராய் அவதரித்த அந்த சுவாமியை நாம் இன்று கொஞ்சம் ஸ்மரிக்கிறது நம்முடைய பாவத்தை போக்கும் செயலாய் நமக்கு அமையும். சில பெரியவா சொல்வா சிவன் நாதமுனிகளுக்கு 200 வயசு இருக்கும் போது இந்த யமுனத்திரவன் அவதாரம் பண்ண, அவருடைய பேரன் அவதாரம் பண்ணன்னு சொல்லுவா. அப்போ நாதமணிகளே நேரா வந்து கடாட்சம் பண்ணி சம்பிரதாயத்துக்கு ஒரு ரத்ன தீபமாய் இந்த குழந்தை இருப்பான்னு திருவுள்ள பத்தினதா சொல்லுவா. ஏன்னா சிவன் நாதமணிகள் 340 வயசுக்கு மேல இருந்ததா சொல்றா சில பெரியவா. அதனாலே அவ்வளவு காலம் கழிச்சுதான் இவ அவதாரம் பண்ணிருக்கார். இந்த நாதமுனிகளுக்கு நிறைய சிஷ்யால் இருந்தா, மணக்கால் நம்பின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த ஸ்ரீ ஆளவந்தாரை, அதாவது யமுனை திருமணை சம்பிரதாயத்துக்கு மாத்தி கொண்டு வந்தார் இங்க. அந்த மணக்கால் நம்பிதான் ஆளவந்த நாதமுனியுடைய முக்கிய சிஷ்யரான மணக்கால் நம்பிதான் யமுனை திரவன் அப்படின்னுட்டு இந்த ஆளவந்தாருக்கு திருநாமத்தை சூட்டுறார். அவரே ஆச்சாரியராயி எழுந்தளிருந்து சகலத்தையும் போதிக்கிறார். பின்னால வந்து இந்த ஆளவந்தாரை பத்தி நிறைய விஷயங்கள் சம்பிரதாயத்துல இருக்கு. என்னங்கன்னா திருமலையில கூட கட்டிய பூமாலைகள் இருக்க, பெருமாளுக்கு உண்டான சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த துறைக்கு யமுனை துறைன்னு பேர் வச்சிருக்கதா ஒரு விவரம் கிடைச்சிருக்கு. பாலபிராயத்தை பார்த்தல் கருள் செய்து என்றபடி இந்த யமுனத்தவர் ரொம்ப ஞானவானாய் மகாபாஷ்ய பட்டர் என்ற ஒரு சுவாமியினிடத்திலே நல்ல சாஸ்திர பண்டிதரிடத்தே அபியாசம் வேதாபியாசம் எல்லாம் பண்ணி இளமை பருவத்திலே வித்வத்தோட எழுந்திருந்தார். அந்த காலத்திலே பண்டிதால் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா சம்ஸ்கிருதம் தான் பேசும் பாஷையாகவும் பழகும் பாஷையாகவும் எழுதும் பாஷையாகவும் இருந்திருக்கு. அதனால எல்லாம் சம்ஸ்கிருதத்தை மகா பிரவேசத்தோட மகா பண்டிதாளாய் எல்லா கிரந்தத்தையும் வாசிக்கக்கூடிய சக்தி உள்ளவாளாய் அவளே கிரந்தம் எழுதும் ஒரு அதிகாரிகளாகவும் இருந்திருக்கா. அப்படி தானே அதிக மேதாவி என்று ஆக்கியாழ்வான் என்ற ஒரு மகா பண்டிதர் ஒரு ராஜ்யத்திலே அரசவையிலே பண்டிதராய் இருந்தார். அவர் ஒவ்வொரு வித்வானையும் கூட்டு வாதம் பண்ணி அவளை தோற்கடிச்சு தனக்கு அவளை கப்பங்கட்டும்படியாக ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தின்றிருந்தார். அதே மாதிரி காலப்போக்கிலே இந்த மகாபாஷ்ய பட்டரை இந்த ஆக்கியாழ்வான் என்ற ஒரு வித்வான் வாதத்துக்கு ஆக்குவானம் கொடுக்கிறார். இது நம்மளுடைய யமுனத்திரவன் சின்ன குழந்தை பாலகன்னு அந்த பருவத்துல இருக்கார்.
எங்க ஆச்சாரம் உங்ககிட்ட வாதத்துக்கு வரமாட்டார் சுவாமி அப்படின்ட்டு தன் ஆச்சாரத்தை அடிபணிந்து விண்ணப்பித்து அடியேன் வாதத்துக்கு போறேன் அப்படின்னு ரொம்ப தைரியத்தோட யமுனத்தரவன் சாதிக்கிறார் ஆச்சாரத்துல. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுத்து, சின்ன குழந்தை இவ்வளவு தைரியமா போறானே அப்படின்னு உச்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ற. ஆனா ஒண்ணு, ஆக்கியாவான் அந்த வித்யாஸ்தானத்தில இருந்து சகல மரியாதைகளும் வந்து கூட்டு போனா வரேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டார் யமுனை தலைவர். அவளும் சத்திர சாமரத்தோடையும் விருதுகளோடையும் பல்லக்கு அனுப்பிச்சிட்டா, பல்லக்களை எறிண்டு போயிட்டு இருக்கார். இந்த மகாசபைக்கு வித்வத் சபாக்கு யமுனத்திரவன் ஏழு யாருது பார்க்கும்போது உப்பரிகளேந்து அந்த ராஜ்யத்துடைய ராணி பாக்குறா, ராஜாவும் ராணியும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ராஜா சொல்ற, என்ன எத்தினோண்டு குழந்தை வரானே, ஏதாவது தெரியுமா இந்த குழந்தைக்கு, பால்மனம் கூட மாறாத மாதிரி தெரியறது, சின்னவரா இருக்கார் இவர். இவர் எப்படி நம்ம ஆக்கியாழ்வான் வந்து ரொம்ப பிரசித்த பண்டிதர், எத்தனையோ எத்தனையோ அதிகாரிகளை வாதத்திலே வென்று ஜெயக்கொடி நாட்டிற்கேர், அவர் எப்படி இந்த குழந்தை வந்து வாதத்துல வெல்ல முடியும், அவ்வளவு ஞானம் இருக்குமா அப்படின்னு ஒரு சம்சயம் அந்த ராஜாவுக்கு. அவ ராணியினிடத்துல பரஸ்பரம் பேசிட்டு இருக்கா, அப்ப ராணியும் அந்த குழந்தைய பாக்குறா. அவ சொல்றா, குழந்தை ரொம்ப தேஜஸ்வியா இருக்கு, பார்க்கும் போதே அபரிமிதமான ஞானம் அந்த குழந்தையுடைய முகத்திலே இருக்கு சுவாமி, அதனால இந்த குழந்தை நிச்சயம் இந்த வாதத்திலே வென்றுடுவான் அப்படின்னு ராணி சொல்றார். ராஜாக்கு ஆச்சரியம், என்ன இப்படி சொல்றீங்க ராணி அப்படின்னு கேக்குறார். நிச்சயம் பாருங்கோ, இந்த குழந்தை இந்த வாதத்தை வெல்லனா நான் பட்ட மகிழ்ச்சி என்ற பட்டத்தை துறந்துட்டு சேடி பெண்ணாய் போகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்றார். ராஜா பார்த்தார், அவர் மட்டும் ரொம்ப இளைச்சவரான அவரு சொல்றார், இந்த குழந்தை ஆக்கியாவான இந்த வாதத்துல ஜெயிச்சுட்டான்னாக்கா என்னுடைய ராஜ்யத்துல பாதி அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவரும் பிரதிஜை பண்றார். சரின்னு அரசவையில போய் வாதம் தொடங்கிறது. அப்போ வந்து ஆக்கியாவான் அதிமேதாவி, பெரிய ஞானவான், எத்தனையோ வித்வான ஜெயம் பண்ணிருக்கிறவர், அதனால சொல்ற, சரி சின்ன குழந்தை சின்னவனா இருக்கப்பா, உங்க ஆச்சாரியன் வரல, நீ வந்திருக்க சபைக்கு சந்தோஷம், நீரே கேள்வி ஆரம்பியும் அப்படின்ட்டு யமுனத்திரவன் உத்தரவு கொடுக்கிறார். யமுனத்திரவனாகப்பட்டவர் மூன்று விதமான கேள்விகளை தொடுக்கிறார். ஆக்கியாவான பார்த்து, உம்முடைய தாயார் மலடி அப்படின்னு சாய்கிறார். எப்படி முடியும், இவர் எப்படி ஒத்துக்க முடியும், அத்த இல்லைன்னு சொன்னா சமாதானம் சொல்லணும். முதல் கேள்விடே மைண்ட் அப்செட் பண்ணிட்டார், என்னடா இது இப்படி சொல்றது இந்த குழந்தை அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு கேட்கும் போது பதில் சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்கும் போது, ஒரு மரம் எண்டுக்கு தோப்பு ஆகாது, நீ ஒருவரே உமது தாயாருக்கு புத்திரனா இருக்கி, ஒரு வரம் தோப்பாது என்ற சாமானிய சாஸ்திரத்தின் மூலமாக என்னுடைய பாயிண்ட் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அடுத்த கேள்வி, பட்ட மகிஷினி பத்தினி இல்லைன்னு சொல்ற, யாருப்படி எப்படி போய் சொல்ல முடியும், அந்த தலையை வெட்டிடுவா ராஜா இல்லையா. இதையும் நான் அவள் பத்தினி இல்லை என்பதை என்ன நிரூபிக்க முடியும்னு சாதிச்சு சாமானிய சாஸ்திரமான அந்த சத்திரிய தர்மத்தை எடுத்து சொல்றார். அவளுடைய விவாக பிரக்கிரியை மூலமாக இந்திரன் சந்திரன் அவளுக்கெல்லாம் இவா கட்டுப்பட்டு விவாகம் பண்ணிட்டு, ததானந்தரம் அதற்கு பிறகு இந்த பட்ட மகிழ்ச்சியான ராணியை இந்த ராஜாவுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருக்கா, இதுதான் அந்த சத்திரிய சாஸ்திரம் தர்மசாஸ்திரம். அதனாலே அவளுக்கு இவள் பத்னியான பிறகுதான் ராஜாவுக்கு பத்னியா இருக்கு, அதனாலே இவள் வந்து கற்புக்கரசி அல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டார். எல்லாரும் உடம்பு வேர்த்து போச்சு, அப்பயே என்ன பண்றது இந்த குழந்தை இப்படி பேசுறானே அப்படின்னுட்டு. அடுத்து சொன்னேன், இந்த ராஜா
அறநெறியோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணவில்லை அப்படின்னு இன்னொரு அடுத்த பாம் போட்டார். எப்படின்னா, என்னதான் ராஜா அறநெறியாளனாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்திலே வந்து ராஜ்ய மக்கள் பண்ணக்கூடிய அத்தனை பாவமும் ராஜாவை தான் சேரும் இல்லையா. நம்ம சொல்றோம் சம்பிரதாய சிஷ்ய பாபம் குருரபி அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. சிஷ்யன் செய்யக்கூடியதான அத்தனை பாபங்களும் ஆச்சாரியருடைய தபஸோட நிஷ்டையை குலைச்சிடும், அவருடைய திருமேனிய சிரமப்படுத்தும். இதை நம்ம கண்கூடா இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ராஜா வந்து அந்த ராஜ்யத்து பிரதம புருஷன், எப்படி நம்ம ஊர்ல பிரசிடென்ட் இருக்காரோ அதே மாதிரி ராஜா பிரதம புருஷன், அவர் தான் செங்கோல் ஆட்சி பண்றவர். அவர் நல்லது பண்ணாலும் பிரஜைகள் கெட்டது பண்ணா அந்த கெட்டதுக்குண்டான பலாபலனை ராஜாட்டதான் போய் சேரும். அதனாலே இவா பண்ற அதர்ம ரீதியானது ராஜாவையும் பாதிக்கும், அதனாலே அவன் அறநெறியாளன் அல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டார். இவர் மூணு கேள்விதான் சொன்னார்னு சொன்ன அப்படி இல்லை, இது எல்லாம் சாமான்யமான விஷயங்கள். அது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு தெரியுமான்னா எல்லாம் பெரியவா காலக்ஷேரத்துல சொல்லி கொடுத்துருக்கா. வேற என்ன சாஸ்திரத்துல ஆக்கியாழ்வான் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியதான அந்த மேதாவிலாசமானது ஆளவந்தாருக்கு இருந்தது. திருப்பி ஆக்கியாழ்வான் கேள்வி கேட்கும்போது கூட ஒன்னொன்றுக்கும் சமாதானம் சொல்லி ஆக்கியாழ்வானை வென்றுட்டார் நம்முடைய யமுனை துறைவன். அப்போதான் அந்த ராணி மேலே உப்புகளை இறங்கி ஓடி வந்தாலாம். எம்ம நீர் ஆளவந்தீரோன்னு அந்த குழந்தைய கட்டிக்கிறா அப்படி வந்து யமுனை துறைவன். அப்போதான் ஆளவந்தீரோ என்ற பதத்தினாலே அந்த ராணியுடைய திருவாக்களே வந்ததுதான் ஸ்ரீ ஆளவந்தார் என்று நாம் இப்ப சேவிச்சுட்டு இருக்கமே அந்த திருநாமம். இப்படியாகப்பட்டதான யமுனை துறைவனாகவர் அந்த வாதத்திலே ஆக்கியாழ்வானை வென்றதின் மூலமாக அவர் வந்து ஸ்ரீ ஆளவந்தார் என்ற திருநாமத்தை பெற்றார். உடனே ராஜா பிரதிஜை பண்ணிட்டார், பாதி ராஜ்யத்தை அவர் எழுதி கொடுத்தார். சரின்னு ஒரு அரச போகம், உடனே தன் ஆச்சாரியன மகாபாஷ்ய பட்டர போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாதிரி அடியன் ராஜ்யம் பிராப்தமாயிருக்கு, பாதி ராஜ்யம் அடியன் பரிபாலனம் பண்ண வேண்டியது, இப்ப நான் ராஜாவாயிட்டேன், அதை பரிபாலனம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு, அதனாலே அடியேன் ராஜசமஸ்தானத்துக்கு போறேன் அப்படின்னு சாதிச்சுட்டு அவருடைய உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டார். ரொம்ப அரசபோக வாழ்க்கை அப்படி தெரியும், நானாவிதமான ஆகாரங்கள், பல்வேறு வேலையாட்கள்லாம் இருக்கா, அப்பப்போ சதசுகள், நாட்டியம், நடனம், இப்படின்னு ராஜ வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அங்க போனவொடனே ஒரு சத்திரியனுக்கு உண்டான குடாதிசயங்கள் அவருக்கு வருது. பெருமாள் என்ற ஸ்மரணை கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டார் அதுல இருந்து. என்னதான் ஸ்ரீமன் ஆதவருடைய திருக்குமாரராய் பேரனாயிருந்தாலும் அவர் அந்த வாழ்க்கை நெறி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ட்ராக் மாறிடுத்துன்னா நம்ம மனச மனசு அந்த பக்கம் போயிடும். அதனாலதான் அவன் பெரியவா நம்ம சிஷ்டாச்சாரத்தை விடாத சந்தியான மாத்தியானங்களை பண்ணுப்பா, பெரியவாளுக்கு அந்த சாத்தாதிகளை பண்ணு, நம்ம தர்மத்தை விடாதே அப்படின்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா. நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டாக அதுல இருந்து நம்மளுடைய சனாதன தர்மம் வழி போறது நம்ம கிட்டே, அது ஒரு பாபம் தான் நமக்கு. அதனால இந்த யமுனைத்திரவன் ஸ்ரீ ஆளவந்தாராய் ஆகி அதற்கு பிறகு ராஜாவாயிட்டர், ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். ஆனா இவருடைய பிதாமகரான சிவன் நாதமணிகள் தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி பின்னாளிலே யமுனைத்திரவனை தேவரீய சம்பிரதாயத்துக்கு திருத்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு போட்டிருக்கார். அதனாலே சிறிது காலம் இந்த மணக்கால் நம்பியாகப்பட்டவர் இவரை ஆளவந்தாரை எப்படி கொண்டு வரது சம்பிரதாயத்துக்குன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ சரி ஏதோ ஒரு உபாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு வேப்பங்க வேப்பண்ணை கொடுக்கணும்னு என்ன பண்ண முதல் நாக்குல தேட தடவிடுவா,
அது என்ன பண்ணும், தேன் சாப்பிடுற ரெண்டு வேப்பண்ணையும் சேர்த்து சாப்பிடும். அதே மாதிரி அப்பதான் இந்த வேப்பண்ணை ஏன் கொடுக்குறான்னா உடம்புக்கு நல்லது அது, அதனால கொடுக்குறா பெரியவா. அதே மாதிரி இவர் ஆகாரத்தின் மூலமா தான் நம்ம இந்த ஆலபந்தார திருத்தி பணி கொள்ளும் நினைச்சுண்டு தூதுவளைக்கீரையை இந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான அந்த அரசவை பச்சாரிடத்துல கொடுத்து இத நன்னா பக்குவப்படுத்தி அவருக்கு சாதிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாச காலம் ரெண்டு மாச காலம் நித்தியம் கீரை கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த போஜனாசனத்தின் போது அந்த கீரை இல்லை இவருக்கு. அப்ப கேக்குற டெய்லி ஒரு கீரை சாதிப்பேன், ஏன் இன்னைக்கு இந்த கீரை இல்லைன்னு கேக்குறாரு ஆட வந்தார் பச்சாரகன்ட. இல்ல ஒரு வயோதிகர் கொண்டு தருவார் சுவாமி மகாராஜா, அவர் கொஞ்ச நாளா வர்றது இல்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வருவாரன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவரை தேடி குடி அப்படின்னு நியமிக்கிறார் ஆள வந்தார். உடனே அவளும் மனுஷால் அமைச்சு தேடி அந்த ஆள வந்தார கண்டுபிடிச்சு கூட்டுன்னு வரா. கூட்டுன்னு வந்தவொடனே தர்மங்கள்லாம் சொல்றார் ஆள வந்தார். சரி அந்த கீரை சமாச்சாரம் சுவாமி கேட்கும்போது இல்ல இது வந்து நாக்குக்கு மட்டும் சுவையான வஸ்து, இந்த கீரைன்றது தேகத்துக்கு இருக்கும் ஆனா மனசுக்கு ஒரு மருந்து எங்கிட்ட இருக்கு, உங்க தாத்தா எங்கிட்ட கொடுத்துருக்காரு ராஜா, நீ எங்க கூட வாங்கோ நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், பெரிய நிதியை கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த அரச போகத்தை விட ரொம்ப பெரிய நிதி கொடுத்துருக்கார், அந்த நிதியை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சுடுறேன் அப்படின்ட்டு மணக்கால் நம்பி சாதிக்கிறார். உடனே ஆள வந்தார் ஆயிச்சார், சரி அடியேன்னு போலாம் அப்படின்னு எங்க இருக்கும், இங்க இருக்கு இங்க இருக்குன்னு ஸ்ரீரங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்தா எங்க இந்த கோயில்ல தான் நிதியை வச்சிருக்கீரா அப்படின்னு, ஆமா அடியேன்னு உள்ளதான் இருக்கு. உள்ள போனேன் அந்த தரையை விளக்கி ஆர்த்தி பண்றா திருவரங்கனை முதல் முதல் பாக்குறேன் ஸ்ரீ ஆள வந்தார். பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கண் அச்சுதா அமரரேரே ஆயருதம் கொழுந்த என்னும் இச்சுவை தவிரயான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. என்ன பரமபோக்கியம் சுவாமி, ராஜபோகத்தை இல்லாத ஒரு சேவை இங்கு கிடைச்சது எனக்கு. அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே, இந்த அரங்க நகருக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ரங்கநாதன் சயன திருக்கோலத்தை பாக்குறார். திருவடியிலேருந்து எப்படி பாணாழ்வார் சேவிச்சாரோ அது மாதிரி சேவிச்சுட்டு வர்றார். அந்த அந்த எம்பெருமானுடைய கண்களானது அப்படியே ஆள வந்தார இழுத்துறது. ஏன்னா பின்னால இவர் ராமான தரிசனத்துக்கு வித்திட போறவர் முதல் புருஷன் ஆள வந்தார் தான். அவராலதான் பாஷிகாரம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சார். அதனால முதல்ல அவர் ஆட்கொள்றார் ரங்கநாதன். பார்த்த உடனே இவருக்கு ஒன்னும் இதுதான் நிதியோ அப்படிங்கிட்ட, இது லோக நிதி சுவாமி, இவனுடைய திருவடி கீழ் ஆட்பட்டவாதான் நாம் எல்லாரும், நீர் பண்ண ராஜ்யங்கள்லாம் ஒரு தூசுதான், இவன் தான் பெரிய நிதி நமக்கு, உங்க தாத்தா இந்த நிதியை தான் எங்கிட்ட காட்டினார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பார்த்துக்கோன்னு சொல்லி உடனே ஆள வந்தார் செவிக்கிறார் ரங்கநாதன. பெருமாள் கடாட்சப்பட்டதுன்னா அவ்வளவுதான் சம்பிரதாயத்துக்கு திரும்பியாச்சு. அப்படியே உடனே வந்து சகல நிதியும் சாஸ்திரத்தையும் நம்ம வைஷ்ணவ தர்மத்தை வந்து சொல்லி கொடுக்குறார். மணக்கால் நம்பி அவளை தாத்தாட்ட கத்துன சாஸ்திரங்களையும் சரணாகத தர்மத்தையும் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் யோக சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றார். அதை நான் அபியாசிக்கணுமே அப்படின்னு கேட்டாரு ஸ்ரீ ஆள வந்தார் மணக்கால் நம்பி இடத்துல. அந்த சாஸ்திரத்துல மகா பண்டிதர் உங்க தாத்தாட்ட வாசர்வத்தர் இருக்க சுவாமி குருகை காவலப்பன்னு திருநாமம், அந்த இடத்துக்கு நீர் போனீர்னாக்கா அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவேன், இன்னான்னு சொல்லும் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். இவர் வெறும் போய் அவரை தேடிந்து போறாரு குருகை காவலப்பன். அந்த குருகூர்ல அங்க ஏழு இருக்கும் போது போற அவர் யோகத்துல ஏழு இருக்கார் குருகை காவலப்பன். யோகம்னா என்ன, அப்படியே பெருமாளை தியானம் பண்ணி உள்ள அப்படியே ஆத்மான கிருஷ்ணன் அப்படியே சேவிச்சுண்டே அந்த ஆனந்தம் அப்படியே பெருமாளை அப்படியே ஆனந்திக்கிறது உள்ளத்து உள்ள. நமக்கெல்லாம் திருவாரம் பண்ணு கூட பெருமாள் ஒரு க்ஷணம் கூட நிக்க மாட்டேன்ற, ஒரு க்ஷணம்னா க்ஷணத்துல க்ஷணம், இது ஒரு க்ஷணம், இது ஆயிரம் சதகூரா பண்ணா என்ன ஒரு டைம் இருக்குமோ அது கூட பெருமாள் நம்ம சாகிராமூர்த்தி நித்திய ஆராமன்ற நிக்க மாட்டேன்ற. இன்னைக்கு நம்ம ஆராயமன்ட்டு ஐயோ ஏழு மணிக்கு உபன்யாசம் தான், உபன்யாசம் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கமே எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர மனசுல
ஆராதிக்கும் போது அவனா பக்தியோட ஆராதனை பண்ணுன்ற எண்ணம் நம்ம மனசை விட்டு அந்த இடத்துல விலகி போயிருது. ஆனா அவள்லாம் அப்படி இல்லை. யோகசாஸ்திரம் வாசவா பெருமானை மனசுல கட்டக்கூடியதான ஒரு சக்தி அவளுக்கு இருக்கு. ஆனா அந்த பக்தி அவள்கிட்ட இருக்கு. எப்படி சகதேவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை கட்டினவன மனசுலே, அப்படி இவாளன் பெருமானை மனசுலே வர வச்சு அந்த தரிசனத்தை பார்த்து ஆனந்திக்க கூடியதான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம ஆச்சாரியாள் பெற்றிருந்தா. அவளுடைய அதுக்கு என்ன காரணம் நாம் சொன்னாக்கா, அவ பண்ணக்கூடியதான அந்த தபஸ், அந்த தைலதாரையை போலே உண்டானதான ஒரு பக்தி, அந்த பக்தி நம்ம இடத்துல இல்லை இப்போ இப்ப இருக்கிறவா இடத்துல. அப்படிப்பட்டதான பாக்கியம் அந்த குருவைக்கு அவளை போட்டு கிடைச்சது. அந்த சுவாமி பெருமாளை அப்படியே மனசுல ஆனந்திச்சுட்டே இருக்கிற கிருஷ்ணன் அப்படியே இவருக்கு சேவை சாச்சுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த குருகை காவலன் கிருஷ்ணன் என்ன பண்றான்னா, அவர் இடது பக்கம் திரும்பி திரும்பி பாக்குறாரா கிருஷ்ணன், இது என்ன பெருமாள் அந்த பக்கம் திரும்புறாரு, என்ன பாக்கல பெருமாள் ஏன் அப்படி திரும்புறன்னு சட்டுன்னு தோணித்து அவர் உடனே ஒரு வார்த்தை கேட்டார். இங்க யாரும் சொட்டை குலத்தோர் யாரும் இங்க உளரோ அப்படின்னு சாதிச்சார் குருகை காவலன். ஏன்னா அப்பதான் ஆள வந்தார், அந்த குருகை காவலை சேவிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில இருந்துட்டு இருக்க. இந்த குட்டி சவத்தை பார்த்துட்டு இருக்கான கிருஷ்ணன், இங்க என்ன இருக்கு அப்படின்னு செவுத்து பக்கத்துல ஆள வந்தாருங்க எழுதி இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிறது காத்துக்க, இவர் யோகத்தை இருக்க யோகம் கலையிட்டோம்னு காத்துருக்காரு. அசி ஆள வந்தார், ஆமா அடியே நான் வந்திருக்கேன், உம்முடைய ஆச்சாரோட பேரன் யமுனை திரவனாய் ஆள வந்தார்னு சுராமத்தோட இங்க வந்திருக்கேன். மணக்கால் நம்பி சுவாமி தேவர்கிட்ட இந்த யோகாபியாசம் பயில்வதற்கு என்னை அமைச்சிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப ஆகாது பங்குனி மாசம் அந்த அபிஜித் முகூர்த்தத்தை ஏழும் அப்படின்னு சாய்கிறார். அவர் எப்படி யோகத்தை அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கிருஷ்ணன் திரும்பி பார்த்தார் சொட்டை குலத்தாருக்கு, சொட்டை குலம்னு குலம் சிவன் நாதபடி வம்சத்துல, அவ குலத்துல கிருஷ்ணன் தான் ஆராதனம், அவ வந்து கிருஷ்ண பக்தியில ரொம்ப சிறந்தவா, அதனாலே கிருஷ்ணனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே அந்த வம்சத்தார் ஒருத்தர் வந்துட்டு கிருஷ்ணா அவ வம்சத்தாரை திரும்பி பார்த்தாருன்னா அவ எவ்வளோ வம்சத்தார் கிருஷ்ணனை ஆராதிச்சிடணும் இல்லையா, அதனாலதான் பெருமாள் திரும்பி பார்த்தான். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. ஆளவந்தார் வந்திருக்கார், யோக சாஸ்திரத்தை நீ சொல்லித்தரணும்ட்டு சொல்லாம கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் குருவை காவலன் நமக்கு. இருந்தாலும் இது யோக சாஸ்திரமானது பிரயோஜனம் இல்லை, சரணா சனாதன தர்மம் என்று சொல்லப்பட்டதான் சரணாகதி மார்க்கம் தான் என் திருவடி அடைவதற்கு உண்டான வழி, அதனால இது உனக்கு கிடைக்காது போன்னு திரும்பி சொல்ற மாதிரி ஒரு சங்கேதம் அங்க. இவரை திரும்பி வந்துட்டார், இங்க வந்து திருவரங்கனுக்கு உற்சவாதிகளை நடத்திட்டு ஸ்ரீ ஆளவந்தார் எழுந்திருக்கார். அப்போ அத்தியன உற்சவம், அத்தியன உற்சவத்தின் போது அனந்த புறநகர புகுதுமென்றேன்னு பாசுரங்களை விண்ணப்பிச்சு பண்ணிருக்கா. அப்போதான் இவருக்கு வந்து ஆச்சாடா, இது பங்குனி மாசம் இங்க யோ குருவைக்கா பாடத்துக்கு வர சொன்னாரு சுவாமி, உபதேசம் பண்ணேன்னு உடனே கிளம்பி வேகமா ஓடுறாரு. இவர் ஓடி அங்க போகும்போது குருவை காப்பல் திருநாடு அலங்கரிச்சுட்டார். சோ அந்த சாஸ்திரத்தை அவர்கிட்ட இருந்து ஒரு அபியாசம் பண்ண முடியாத ஒரு ஸ்திதியானது ஆள வந்தாருக்கு அப்ப ஏற்பட்டு, உடனே திரும்பி வர இவருடைய தாத்தாவுடைய தாத்தாவிடத்துல வாசவர் குருவைக்கா உடப்பன், அப்புறம் வந்து இந்த நம்மளுடைய மணக்கால் நம்பி, அப்புறம் நிறைய பேர் அவர்கிட்ட 16 திருநாமங்கள் அவர்கிட்ட வாசிக்கிறார். அவர்கிட்ட வாச நிறைய ஆச்சாரியால் இருக்கா நம்ம சம்பிரதாயத்துக்கு அந்த சனாதன தர்மத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா நமக்கு. அப்ப உய்ய கொண்டான ஒரு ஆச்சாரியன் அவர் வந்து அவர்கிட்ட கேட்டார், சிவன் நாதமணிகள் உமக்கு யோகாபியாசம் வேணுமா இல்லை இந்த சரணாகதி மார்க்கம் வேணுமான்னு கேட்கும் போது உயிர்கொண்டா சாச்சாரம் ஆச்சாரன் ஆச்சாரன் தக்க பிணம் படுத்திருக்க மனம் புணர்வார் உண்டோன்னு கேட்டாராம். மனம் புணர்வார் அப்படின்னு பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இங்க வந்து பெருமாள் திருவடி கிடைக்காம இருக்கு, சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கா, இந்த யோகாபியாசத்தை நான் கத்துண்டு என் மனதுல மட்டும் ஸ்ரீ கிருஷ்ணனை அனுபவிப்பதற்கு அது எப்படி சுவாமி தகும், பெருமாள் எல்லாருக்கும் பொதுதானே, நான் மட்டும் அனுபவித்திருக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணல, அதனால இந்த சரணாகதி மார்க்கம் மூலமா எத்தனை எத்தனை ஜீவாத்மாக்களை பெருமாள் திருவடி நோக்கி நகர்த்தி கொண்டு போகணுமோ
அந்த வித்தியை எனக்கு கத்து கொடுவோம் அப்படின்னு கேக்குற உடனே அப்ப கொடுத்தார். அப்ப உய்ய கொண்டார் மூலமாக இந்த சடங்க தர்மமானது இவருக்கு உபதேசம் ஆறுது ஆள வந்தார். அப்போ இதுதான் சரியான தர்மம் என்று தெரிஞ்சுக்கிறார் அவர். சரி, இவருக்கும் வயோதிகம் வந்துடுத்து, இவரும் நல்ல பிரசித்த பண்டிதர் ஆகிட்டார். ஏன்னா பெருமாள் ரங்கனுடைய திவ்யமான கடாட்சம், அதற்கு முன்னாடி இவர் ஆடவர் நாலுமணிகளுடைய திருப்பேரனார் என்ற ஒரு பெரிய பெருது, அதற்கு பூர்வத்திலே இவர் வந்து மகாபாஷ மண்டலத்திலே பால்யத்தில் என்ன சாஸ்திரம் வாச்சிருக்கார். அதனால எது சரியான தர்மம்னு தெரிஞ்சுட்ட சரணாகதி மார்க்கமாக தான் நாம் பிரவேசிக்க வேண்டும் தெரிஞ்சுட்ட. அதனாலே இவரும் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி நிறைய சிஷ்யால 8-15 பேருக்கு மேல இவருக்கு சிஷ்யால் இருந்தா. சுவாமி தேசியம் சிம்மத்து ரகசியத்திலே சார்ந்த சாய்கிற குரு பரம்பரை சாரத்துல ஸ்ரீ ஆளவந்தா ஸ்ரீவாதத்தை ஆசிரியித்தவர்கள் பதினைவர் அவர்களாகிறார். பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆளவந்தார் ஆழ்வார், திருமலை நம்பி, ஈசாண்டான், தெய்வவாரி ஆண்டான், சிறியாண்டான், திருமோகூர் அப்பன், திருமோகூர் நின்றார், தெய்வ பெருமாள், திருமங்கையாளியார், பிள்ளை திருமாலிதன் சோலைதாசர், மாரணியர் நம்பி, ஆட்கொண்டி எண்ணப்பட்டதான 15 திருநாமங்கள் ஸ்ரீ அளவந்தாருடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரியித்த முதலிகள். இப்படி சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாரத்தை இந்த ஆச்சாரிய பரம்பரையை சொல்ற இந்த இடத்துல. அப்படி இந்த ஆளவந்தார், இவர் ஆளவந்தார் ஆழ்வார்னு ஒருத்தவர், ஆளவந்தார் ஆசர், அவர்கிட்டதான் ஸ்ரீபாஷிகார பின்னால திருவாய்மொழி கத்துண்டார். அவர்கிட்ட திருவாய்மொழி சாரத்தை வேற ஒரு ஆச்சாரியிட்ட கத்துண்டார், திருவாய்மொழி மூலத்தை கத்துண்டார்னு சொல்லுவார். பின்னாடி அதிலே எடுக்கிறார் பாஷிக்கார், இவருக்கும் வயோதிகம் வந்துருதோ என்ன, சனாதன தர்மத்தை நான் காக்க வேண்டுமே, திருவரங்கா நல்ல வழி காட்ட மாட்டியா, எனக்கு எனக்கு தகுந்த சிஷ்யால் யாரும் தெரியலையே, யாரிடத்தை இந்த துரியாசிரமத்தை வாங்கிட்டார், இவர் ராஜபோகத்தை திறந்து வந்து துரியாசிரமம் வாங்கிட்டார், பெரிய ஆச்சாரியன் ஆகிட்டார், இப்ப நான் யாருக்கிட்ட இந்த ஸ்தானத்தை வித்யாஸ்தானத்தை ஒப்படைப்பேன்னு தெரியல, திருவரங்கா நீயே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதானது பெரிய பிரார்த்தனையை வச்சார் ஸ்ரீ ஆளவந்தா திருவங்க நடத்திலே. பெருமாள் பெருமை இருப்பேரா, சரி இவரை எப்படியான திருத்தி பணி கொள்ளணும், அதாவது இப்போ காஞ்சியிலே வந்து நம்முடைய இளையாழ்வான் இருக்கார். அப்ப சொன்னார் இளையாழ்வான் ஒருத்தர் வாசிக்கிறார், ரொம்ப அதிமேதாவி, ரொம்ப பெருமாள் கைங்கரியம் பண்றவர், ரொம்ப ஞானவான் சுவாமி, அவர் தகுதியாயிருப்பாரோ என்னமோ தெரியல, அவரை நீ பார்க்கணுமே அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து ஒரு தரம் காஞ்சிபுரம் எழும் போது இந்த அப்பயே இவர் பார்த்திருக்க, இளையாழ்வான் வந்து பெருமான வரதனை சேவிச்சுக்கு திரும்பி எழும் போது, அப்ப ஆள வந்தார் வரதனை சேவிக்கு வரும்போது இவர் எழுதிட்டார் முன்னாடி. அப்போ இவர் கேட்கிறார் பக்கத்து சிஷ்யால்கிட்ட, அதாவது திருக்கட்சி நம்பிதான் இருந்தார் பக்கத்துல. இப்போ கேட்கும் போது இப்போ போறது அந்த சுவாமி யாரு கேட்டும் போது, இவர் தான் இளையாழ்வான் அப்படியே அத்வைதத்திலேருந்து இங்க வந்து நமக்கு வந்து சச்சம்பிரதாயமான விஷயத்த வச்சுட்டு இருக்கார் அப்படி சொன்ன உடனே ஆள வந்தார் பின்னாடியிலேருந்து சேவிக்கிறேன் சொல்ல தப்பு கிடையாது, பின்னாடி அவரும் ஒரு ஆச்சாரியர் தானே பாக்குறார். ஆஹா, ஆ முதல்வன் இவன் என்று தந்தேற்று என்னும்படியாக, இந்த முதல்வன் இவன் தானோ பின்னாண்ட சம்பிரதாயத்தை ரட்சிக்க கூடியவன் ஆளவந்தா திருவுள்ளத்தை அப்பயே பட்டுடுத்து. உடனே திருவரங்கத்துக்கு ஆளவந்தார் எழுதிடுற சரமதசை ஆயிடுத்து, ஆளவந்தார் நோவு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். உடனே ஆளவந்தார் பெரிய நம்பிக்கை அமைச்சு, அப்பா அந்த இளையாழ்வனை கொஞ்சம் கூட்டுன்னு வாருங்க, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு தோன்று மனசுக்கு சம்பிரதாயத்தை, கூட்டுன்னு வாங்கன்னு வர. அப்ப ஆளவந்தார் இவர் நோவு சாத்தனிகார் வந்து சொல்ற, பெரிய நம்பிக்கலும் ஸ்ரீபாஷ்யகாரரும் வடக்கு, அதாவது நம்ம சொல்றமே இந்த பக்கம் தெற்கு ஸ்ரீரங்கத்தை தெற்குல காவேரி, இங்க வந்து வடக்குல கொள்ளிடம், கொள்ளிடத்து வழியா அந்த ஆறு கடந்து வடக்கு வாசல் தாண்டி போகும்போதே ஆள வந்தா திருநாடு அலங்கரிச்சான்னு செய்தி கிடைச்சுட்ட வாளுக்கு. அதனால இவ்வளவு வேகமா வந்து நமக்கு அந்த ஆச்சாரியனை ஜீவதசையில சேவிக்க முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் பீரிட்டு வருது பகவத் பாஷ்யகாரருக்கு. என்ன பண்ண முடியும், எல்லாம் கர்மா பிரகாரம் நடக்கிறது, பெருமாள் எல்லாத்தையும் ஒரு கோல் கொண்டு நடத்திட்டு போறான். அதனாலே அவருக்கும் வந்து சேவிக்க முடியலன்னு சரம திருமேனிய தண்டவத் பிரணாமங்கள் பண்றார்.
பண்ணும்போது அவருடைய திருக்கையிலே வந்து மூன்று விரல்கள் மடக்கின் இருக்கு. ஏதோ திருவுள்ளத்தை வச்சிருந்துக்கிற இந்த சுவாமி அத நமக்கிட்ட சொல்லத்துக்கு முன்னாடி திருநாட்டு கேள்விட்டாரு என்னவா இருக்குன்னு யோஜனை பண்ணி. ஏன்னா ஸ்ரீ ஆளவந்தார் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு வந்து வியாக்கியானம் பண்ணுன்னு திருவுள்ள பத்திருந்தார். அதற்கு முன் வியாக்கியானமான அந்த அத்வைத மதத்தினுடைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும், போதான விருத்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு காஷ்மீரி ரசத்துக்கு அவரால் அந்த போக முடியல. அது ஒரு குறை மனசுக்கு. பராசரர் நமக்கு சம்பிரதாயத்துக்கு பெரியதான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அவருக்கு ஏதாவது பண்ணணும். திருவாய்மொழி ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் தெரியலே அப்படின்ட்டு திருவள்ளத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே பரவ வச்சுட்டார். இது மூணையும் பாஷிகார் மனசுல நினைச்ச உடனே அந்த விரல்கள் சரியா எடுத்து தொட்டு அவருடைய சரித்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. உடனே சரமதரி மீடியை சேர்த்துட்டு அவர் வந்து காஞ்சி வந்துடுறார். பெரியவா இந்த இடத்துல ரொம்ப ஹாஸ்யமா சாய்ப்பா, நல்ல காலம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதாவது இந்த போதாயன விருத்திக்கு பாஷ்யகார வந்து ஸ்ரீபாஷ்யம் இந்த கிரந்தத்தை பண்ணார். இதே ஆளவந்தார் அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருந்தாக்கா அந்த போதாயன விருத்திக்கு நம்மளால ஒருத்தரை கூட படிக்க முடியாதத்த. ஏன்னா ஆளவந்தாருடையதான சம்ஸ்கிருத ஞானம் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்குமா, அது பாஷ்யகார ஸ்டாண்டர்ட்லேன்னு சொல்ல வரல. இதை விட ரொம்ப பிரௌடமான பதங்கள் போட்டு எழுதிப்பெறவர் நம்மளாலே வந்து அதை வாசிச்சு புரிஞ்சுன ஒரு திருவுள்ளத்தை இதுதான் அவர் சொல்லவரே நம்மளால திருவுள்ளத்தை வச்சுக்க முடியாது. ஆனா பாஷிகார் கொஞ்சம் அதை பக்குவப்படுத்தி நமக்கு புரியும்படியான இந்த சம்பிரதாயம், இந்த பாஷ்யம், இந்த சூத்திராதிகள் எல்லாம் பிரம்மசூத்திராதிகள் எல்லாமே பகவத் பெருமானுடைய எது தரிசனம்னு காட்டுறது, லோக சிருஷ்டி நாயகன் யாருன்னு காட்டுறது, லோகத்துக்கு அதிபதி யானுன்னு காட்டுறது, இதர மதங்கள் நிரசனம் பண்ணி ஸ்ரீயப்பதியின் திருவடியை நாம் சரணாகதி பற்ற வேண்டும் என்று ஸ்ரீபாஷ்யத்தை மூணு அத்தியாயத்தை சொல்லி நாலாவது பலத்தை சொல்லிட்ட. இப்ப ஓரளவு இப்பயே ஒவ்வொரு தரம் வாசிக்கும் போதும் பெரியவாள்லாம் சொல்லுவான் எத்தனை ஆபத்து வாசித்தாலும் ஸ்ரீபாஷ்யமானது நமக்கு வந்து கண்டஸ்தம் ஆகல, ஒருவதையும் ஒரு விதமான அர்த்தங்கள் அது புது புதுசா ஒரு பொலிவோட இருக்கு. நல்ல காலம் அவர் பண்ணியிருந்தா நாள வந்தார் பண்ணியிருந்தா முதலே நமக்கு புரிஞ்சிருக்காது, அவ்வளோ ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஞானம் அவருக்கு அப்படின்னு பெரியவா சொல்றது ஹாஸ்யமா சாய்க்கிறது உண்டு. அதனாலே ஏன்னா ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி இவர் ஒரு எட்டு கிரந்தம் பண்ணியிருக்கார். சதுஸ்லோகின்னு ஒரு கிரந்தம், சோத்ரத்னம் ஒரு கிரந்தம், சித்தித்ரியம், ஆகம பிராமணியம், கீதார்த்த சங்கிரகம், அதுக்குதான் ரக்ஷ பண்ணார் நம்ம சுவாமி தேசிகன் பின்னாடி. புருஷ நிர்ணயம்னு ஒரு கிரந்தம், ஆத்ம சித்தி, சம்மித் சித்தி, அப்புறம் ஈஸ்வர சித்தி என்ற பட்டதான கிரந்தங்களே பண்ணுக்க எல்லாம் ரொம்ப டஃப்பான கிரந்தங்கள். எல்லாருமே வாசிவா முன்னாள் இருந்திருப்பா, எப்படியும் பாஷிகார் வாசிச்சிருப்பார், தேசிகன் வாசிச்சிருப்பார், அதுக்கப்புறம் அது வாசிக்கூடிய மனுஷா இருக்காளான்னு அடையறதுக்கு தெரியல. இப்போ சோத்திரட்ட பாஷ்யம் சதுஸ்லோகி பாஷையில நம்ம பெரியவா வந்து தமிழ்ல கூட பண்ணிருக்கா, அது சித்தித்ரியம், அது கூட சில புஸ்தங்கள் இருக்குன்னு அடைய கேள்விப்பட்டிருக்க, அடைய வாசிச்சது இல்ல. நாகம பிராமணியம், அப்புறம் வந்து புருஷ நிர்ணயம், ஆத்மசித்தி, இதெல்லாம் எதை பத்தி சொல்றது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ டஃப் கிரந்தங்கள் எல்லாமே. அப்படிப்பட்டதால் ஹை ஸ்டாண்டர்ட் நாலெட்ஜ் அவளுக்கு இல்லையா. அதனாலே இந்த இவரால நமக்கு இந்த பாஷிகார் மூலமா நமக்குடைய உண்டான அந்த ஸ்ரீபாஷ்யம் நமக்கு கிடைச்சது. இவர் தான் முதல்ல. அதனால சரமத செயலே மட்டும் அந்த ஸ்ரீ ஆளவந்தாரை சேவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் ஸ்ரீபாஷிகாருக்கு கிடைச்சது. கடைசியிலே அப்புறம் அவரே இந்த வைஷ்ணவ சனாதன தர்மத்தினுடைய தலைவராக அவரே பின்னாலே எம் வி ராமானுஜன் என்று பெரிய அவதாரம் பண்ணிட்டார் நம்மளுடைய பாஷ்யகாரர். பெரிய நம்பிகள் அழிச்சு வந்து காட்டின உடனே சரபதிரி மேடி தான் சேவிச்சார். அப்படியே அவளுக்கு புரிஞ்சுட்டு அடுத்து இவர் தான் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அதனாலே அவர் வந்து யார் ஆசிரியக்கிறதுன்னு திருப்பி பெருமாள்கிட்ட கேட்டு நமக்கு திருக்கச்சன்ப மூலமாக ஆறு வார்த்தைகளை வரதன் பேசி அந்த ஆறு வார்த்தை மூலமாக அஞ்சு ஆச்சாரியால் இந்த பாஷிகாருக்கு பிராப்தமான பெரிய நம்பிகள் திருமண நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, இப்படி எல்லாரிடத்துலயும் அவர் வந்து வித்யாபியாசம் பண்ணி, அதாவது வித்யாபியாசம்னா அடிப்படை சாஸ்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடி சாஸ்திரம் படிச்சு ரொம்ப பெருசா பெரிய வித்வானா இருந்தாலும் சம்பிரதாயமான சாஸ்திரங்கள் இந்த திருவாய்மொழி மூலம் திருவாய்மொழியை உண்டான அர்த்தங்களை கேட்டுட்டு அப்புறம் உண்டான அந்த மத்த
திருமந்திரத்துல அர்த்தாதிகள் எல்லாம் கேட்டுண்டு பின்னால இவர் தானே உபதேசம் பண்ணணும், அதனாலே அவர்கிட்ட கேட்டு பண்ணார். ஆளவந்தாரும் திருநாள் அலங்கரிச்சாச்சு. அதற்கு பிறகு நம்பி ராமானுசன் அவதாரம் பண்றார். இந்த ஆளவந்தார் ஆண்டாளுடையதான திருப்பாவைக்கு தனியன் பண்ணதான் சொல்ல, அன்னவிழல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை பல்பதியம்னு ஒரு தனியன், அப்புறம் சூடிக்குட சுரவடைய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் கேன்ன விதியண்டையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்ற தனியனை பண்ணுக்குதான் சொல்றா. இருந்தாலும் அவர் பண்ண அந்த சம்ஸ்கிருத கிரந்தங்கள் ரொம்ப கடினமானது. அது இதுல வந்து சதுஸ்லோகியில வந்து காந்தஸ்தே புருஷோத்தம் சொல்லும் போதே பெருமாளே சியப்பதியை உடையவனே உனக்கு ஆயிரம் சிரச கொண்டதான அந்த ஆதிசேஷன் சயனமாயிரு படுக்கையா இருக்கான், வேதாத்மா விவேகாத்மா என்று சொல்லப்பட்டதான அந்த கருட்மான் உனக்கு வாகனமாகவும் அந்த வேதாத்மாவாம் இருந்துருக்கான். இன்னும் இந்திராதி தேவர்கள் அவ சங்கரனார் எல்லாம் தன் பத்னியோடே அவ ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்படிப்பட்டதான மகோன்னதமான ஹே பெருமாளே, சாதாரணமான நாங்கள் வந்து உன்னை எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும், உன்னுடைய விஷயமானது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சாய்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் பெரிவா பகு சிரமப்பட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணி நமக்கு இப்போ படித்தாலும் புரியும் புரியும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியிட்ட கலட்சம் பண்ணணும். பண்ணாதான் அந்த ரசம் அவ ஆச்சாரியால் வந்து ஆள வந்தாரோ பாஷிகாரோ எந்த நோக்கோட நமக்கு அந்த ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணாலோ அந்த நோக்கம் நமக்கு கிடைக்கும். நம்ம சாதா இந்த புஸ்தகத்தெல்லாம் அந்த குமுத ஆனந்தம் படிக்கிறவங்கலாம் படிக்க முடியாது, படித்தாலும் புரியாது. ஏதோ சம்ஸ்கிருதத்தை கொஞ்சம் பிரவேசமா அந்த பதங்களை கூட்டி தப்புலாம் வாசிக்க முடியுமே தவிர அது உள்ள இருக்கக்கூடிய ரசமான அர்த்தங்கள் என்ன, எதை சொல்ல வர இந்த எந்த பதத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதெல்லாம் காலக்ஷேபங்களை மட்டுமே நமக்கு பாக்கியமாகக்கூடிய விஷயங்கள். அதனால இந்த நாதுகளுடைய பேரரான யமுனைத்திரவன் பின்னாலே நமக்கு ஆளவந்தார் என்ற ஒரு பெரிய ஆச்சாரியராய் ஒரு காஷாய வஸ்திரம் தரிக்கக்கூடியவராய் எழுதியிருந்து தானந்தரம் நமக்கு பாஷிகார தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். இவா எல்லாமே பரம்பரையில வந்துட்டா நம்ம இப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரிய பரம்பரையில் எப்படி நமஸ்கரிக்கணும் அப்படின்னாக்கா இப்ப இருக்கிற ஒன்னு ஆச்சாரியர் அவர்கிட்டே இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போனோம் வரிசையா போனோம். எப்படி சொல்லி கொடுத்தாரு பாருங்க, ஒரு பாசுரமே சொல்லிட்டாரு நமக்கு அதை அழகா. என்னைய தந்தழைத்தவரை சரணம் போக்கு யானடவே நமகுருக்கள் நிறவணங்கி பின்னருடால் பெரும்பூதூர் வந்தவள் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறிய யவர் குறைத்த உய்ய கொண்டாரு நாதமுனி சடகோபன் சேனநாதன் இந்நமுத திருமகள் என் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு இது சொன்னவா எல்லாரும் ஆச்சாரியர்கள் பெருமாளிலிருந்து வரது பீதகவான பிரான் பெருமை குருவாகி வந்ததுன்னு ஆச்சாரியன் பிராட்டியே நமக்கு ஆச்சாரியன் அவளே கோதை நாச்சியாராய் அவதாரம் பண்ணி திருப்பாவையன் ஆச்சாரியவனையும் கொடுத்தா, அப்புறம் சேனநாதனான ருஷக்ஷேணர், அப்புறம் சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆள வந்தார் வரிசையா அந்த பந்ததி மூலமா வருது. ஏ சுவாமி என் ஆச்சாரியன் தனியை மட்டும் சேவிச்சா போறாதா, போறோம் வகுப்பொருத்தம். ஆனா தேசியம் திருவுள்ளம் என்னன்னா ஒண்ணு பெருமாள்லேருந்து உன் ஆச்சாரம் வரைக்கும் வா, இல்லையா உன் ஆச்சாரன் பெருமாள் வரைக்கும் போ, இதுதான் சம்பிரதாயம். நம்ம ரெண்டும் ஒத்துக்கொள்ளப்பட்டதான சம்பிரதாயம். ஒத்த சொல்லிட்டு ஒத்த ஆனா காலட்சியவாதிகள்ல பார்க்கும்போது ஸ்ரீமடத்திலையும் சரி ஸ்ரீமத் ஆண்டவ ஆசிரமத்திலையும் சரி அந்த காலட்சேப தனியன்னு ஒரு போட்டிருப்பா, அதை பார்த்து எல்லா ஆச்சாரம் திருநாமும் தனி வரிசையா போட்டு வருவா. சில சமயங்கள்ல அவசரத்துக்கு செய்யும் போது எல்லா தனியும் சேர்க்கும் போல தனியினே அரை மணி ஒரு மணி ஆறுது, அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பண்ணணும். அதனால குவிண்டசந்தா ஷார்ட்டா எல்லா ஆச்சாரம் திருநாள் வரமா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருப்பான். ஆசிரமம் இருக்குது ரெண்டு ஸ்லோகத்துல ஒரு ரெண்டு வரியில எட்டு ஆச்சாரம் திருநாள் வந்துடும் அப்படி பண்ணியிருப்பான். அது சேவிச்சாலும் அவளை சேவிச்சா மாதிரிதான்.
எக்காலம் கொண்டு எந்த விதத்திலையும் எந்த ஆச்சாரமும் விடக்கூடாது. அதுதான் சம்பிரதாயம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் நமக்கு. அதனாலே இன்னைக்கு சுவாமி தேசிகன் 75 கிடைச்சார். அவர் என்ன சொன்னார், எதையும் பூசா சொல்லல, எல்லாம் ஆச்சாரியால் சொன்னதை அப்படியே நமக்கு வந்து கிரந்தரோடமா கொடுத்தார் எல்லாத்தையும். சில ஆச்சாரியால் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, அது வந்து பட்டவளப்படுத்திருக்க மாட்டார். சுவாமி தேசிகன் ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் ஒவ்வொரு ஆச்சாரம் சொன்ன விஷயத்தையும் எல்லாம் பெருமாளை பற்றி பேசுறது சரணாகதி தான் சொல்றதுன்னு சொல்லி பட்டோலப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டார். ரொம்ப கஷ்டமடையிலையா, கிரந்தம் புரியலையா உனக்கு, ஸ்தோத்திர பாடமா கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஸ்தோத்திர பாடத்தை மூலமந்திரத்தை வச்சு கொடுத்தேன் நமக்கு. விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்தாரண பத்த தீட்சம் தயாநிதிம் ஜெகபதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யேன்னு சொன்னேன் ஐகிர சோதத்துல. இது உள்ள ஹயக்ரீவ மந்திரத்தை வச்சிருக்கிறது. அதனால இதை சேவிச்சாலே பலன் உண்டு நமக்கு. எதனை சொன்னார்னா ஆச்சாரியால் சொன்னது அப்படியே சொன்னார் இவர் எல்லாத்தையும். அதனால இந்த ஸ்ரீ அளவந்தாரகப்பட்டவர் பின்னாளில் நம்ம சம்பிரதாயம் இந்த அளவும் தழைப்பதற்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கிறவர். இளையாழ்வான் என்றவனை ஸ்ரீ எம் வி ராமானுஜனாய் மாற்றி சம்பிரதாயத்துக்கு ஓர் தலைமகனாக்கி அவர் மூலமாக இந்த சரணாகதி தர்மமானது வளர வேண்டும் என்று திருவுள்ள பத்தி அவரை ஆள்காட்டுவர்களால காட்டிட்டு ஆம் முதல்வன் இவன் என்று காட்டி கொடுத்தார். வா, இவர் ரொம்ப ஞானி ஆள வந்தார். அவட்ட கேட்டாலாம், சுவாமி இத்தனை கிரந்தங்கள் பண்ணிருக்கீர்னே, இன்னும் எவ்வளோ நியாயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ சாஸ்திரங்களை சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்தா என்ன விஷயம் நாங்க தெரிஞ்சுப்போ, நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு வரையில எங்களுக்கு சொல்லி கொடுவோம்னு கேட்டான். அதற்கு அவர் சாய்கிறார், ஞானப்பிரானையல்லால் நான் கண்ட நல்லதுவேன்னு சாய்ச்சார். நம்மாழ்வா திவசூக்தி எடுத்து சாய்ச்சார். ஞானப்பிரானையல்லால் நான் கண், ஞானப்பிரான்னா யாரு, பெருமாள் வராகனுக்கும் ஞானப்பிரான்னு திருநாமம் உண்டு. ஞானப்பிரான்னு அவர்தான் சொல்லுவா. பெருமாள் தனியா ஆகிக்கணும்னு அவதாரம் பண்ண, அது வேற விஷயம். தசாவதாரத்தே வருது இந்த ஞானப்பிரான். ஞானப்பிரானையல்லால் நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு திருவருத்தத்துல சுவாமி நம்மாவுடைய வாக்கு. எது நல்ல வஸ்துன்னா ஞானப்பிரான். ஞானப்பிரான்னா யாரு, பரவாசுதேவன். நம்ம பூராகன்னு வச்சுக்கிறோம், ஹைகிரன்னு வச்சுக்கலாம், அதான் அவருடைய திருவுள்ளம். ஆனா ஞானத்துக்கு அதிபதி அவன், சகல வித்தைக்கும் அதிபதி அவன், சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி அவன், இந்த சேதனா சேதனங்களை நிர்வகிக்கிறன் எவன், அவன் ஞானப்பிரான். அவன் யாரு, பரமாசுதேவன். இது சூக்ஷமான சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த ஞானப்பிரானை அல்லால் அவன் தான் இந்த லோகம், இந்த லோகமே அவனது தான். இந்த மற்ற எல்லாமே சேதனா சேதனங்கள்லாம் அவனுக்கு ஒரு சரீரமாயிருக்கு, அவன் உள்ளே அந்தரியாமியாய் சரீரியாய் இருக்கான். இதுதான் சொல்றது இந்த வரியில. அதனாலே இப்போ நாம் நல்ல கதையை அடைய வேண்டும் என்றால் என்னன்னா, தனி உபன்யாசம் இல்ல ஆள வந்தாரு எலவேடு என்னன்னா, சரணாகதியை பண்ணிட்டா அந்த பரவாசுதேவன் ஞானப்பிரான் நமக்கு கைகூடிடுவான். இத சூக்ஷமா சாய்ச்ச ஒருவேளை ஆழ்வாருடைய திருவாக்க வச்சு, ஞானப்பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே, வேற நல்லது நான் பாக்கல இந்த லோகத்துலப்பா. எங்க தாத்தா சொன்னார், என்னமோ ஐஸ்வர்யம் தான் பெருசுன்ட்டு ராஜ்ய பரிபாலனை பண்ண போனேன்னு ஆக்கியவனை ஜெயிச்சுட்டு, அதே ஒண்ணுமில்ல பெரிய சைபர் அது. அப்புறம் இந்த நம்மளுடைய என்ன ஆச்சாரியர் இருக்காரு மணக்கால் நம்பி மூலமா எங்க தாத்தா வச்ச நிதியை எதுன்னு பார்த்துட்டு, அந்த நிதி எதுன்னா ஸ்ரீரங்கன் என்ற பெரிய நிதி. ஸ்ரீரங்கன் யாருன்னா அவன் தான் பரவாசுதேவன் ஆச்சு. அதனால இந்த பரவாசுதேவன் திருவடிக்குதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதானது அந்த பெருமாள் விட்ட விதி. வைகுந்தம் போவது மன்னவர் விதியே. நான் வைகுந்தம் போனோம்னா அவன் திருவடியை ஆசிரியிக்க வேண்டும், நம்ம தலைவிதியாயிருக்கு. அப்போ திருவடியை நாம் ஆசிரியிக்க வேண்டும்னா நமக்கு ஒரு ஆச்சாரியம் தேவைப்படுறது. அதனாலே இந்த ஆச்சாரிய பரம்பரை நமஸ்கரிக்க வேண்டும். அவ என்ன சொல்லித்தரான்னா, ஞானப்பியான பத்தி சொல்லித்தரா எல்லாரும்ன்றது ஒருவரிட சாய்ச்சாராம் ஸ்ரீ ஆளவந்தார். அப்படி இந்த ஸ்ரீ ஆளவந்தார் நம்ம சம்பிரதாயத்துக்கு பரம உபகாரம் பண்ணிருக்க, அவரை பத்தி ஒரு பாசுரம் திருவரங்க தமிழனார் ஸ்ரீ நூற்றந்தாதியில அனுகிரகம் பண்ற
நிதியப்பொழியும் மகிழன்று நீ சரதம் வாசல் பற்றி துதிகத்துலகில் துவல்கின்றன யமுனை துறவன் இணையடியாம் கதிபட்டுடைய ராமானுசன் என்னை காத்தனே நிதியை பொழியும் முகில் நிதியாகிய தீர்த்தத்தை முகிலாகிய அதாவது மேகம் பொழியது நீசரதம் வாசல் பற்றி நீச்சராயிருக்கிறவா ஐஸ்வர்யத்தை அதுதான் ரொம்ப பிரீத்தின்னு சொல்லிட்டு போறவா அவளிடத்திலே வந்து அவ வாசல்ல பற்றி துதிகத்துலகில் துவல்கின்றேன் அப்படின்னு அவளை ஸ்தோத்திரம் அரஸ்துதி பண்ணி பிரயோஜனம் என துவல்கின்றேன். ஆனா இந்த நம்மி ராமானுஜன் என்ன பண்ணார், எதிகற்கு இறைவன் எல்லா எதிசுராலத்தையும் இறைவனாய் இருக்கக்கூடியதான யமுனை தலைவனாகி ஆள வந்தார். எதிகற்கிறவன் யமுனை தலைவன் இணையடியாம் கதிபற்றுடைய அவருடைய திருவடியிலே கதியை பற்றினார். அப்படிப்பட்ட ராமானுஜனை நான் நமஸ்கரிக்கிறேன், அவன் என்னை காத்து ரட்சிக்கிறான் சொல்லிட்டு திருவரங்கம் தமுதனார் நூற்றந்தாதியிலே ஆள வந்தார பத்தி ஒரு பாசுரம் கொடுத்தாருங்க. இவர் எப்படி இருந்தார், எதிகக்கு இறைவனாயிருந்த அதுக்கப்புறம்தான் இந்த காஷாயம் ஆசிரம துணி ஆசிரமம் என்று சொல்லப்பட்டதான இந்த காஷாயம் தரிச்சென்று திருதண்ட ஹஸ்தராய் நம்ம ஆச்சாரியாலாம் அவதாரம் பண்ணான். அதற்கு முதல் கோடு போட்டவர் யாருன்னா நம்ம பெரிய ராஜசமஸ்தானத்திலே தான் ராஜாவா இருந்து சகல போகத்தையும் அனுபவிச்சு ஒரு துச்சமா தூக்கி கடாசிட்டு சம்பிரதாயம் ரங்கனுடைய அவன் கொடுத்த சம்பிரதாயம் வளர வேண்டும் என்று தான் திருவுள்ளம் பத்தி தானே சச்சம்பிரதாயத்துக்கு வித்திட்டு நம்பி ராமானுஜன் நமக்கு எல்லாம் காட்டி கொடுத்தவர் ஸ்ரீ ஆளவந்தா. அவரை கௌரவிப்பதற்கு ஒரு பாசுரம், எதிகக்கிறவன் யமுனை துறவன் இணையடியாம் கதிபற்றுடைய நம்பி ராமானுசன் அப்படின்னு காட்டினர். சரி, நம்மளுடைய சுவாமி தேசிகன் அழைச்சவரான நானும் பண்றேன் ஒரு ஸ்லோகம் பண்ணேன், ரவிதாசன் சாய்ச்சிருக்கார். நீளவந்தென்று விதி வகையால் இணையொன்றிய நாம் மீளவந்தென்னும் விளையுடம் பொன்றி விழுந்துடலாது ஆளவந்தார் எனவென் அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல் வழக்கே. வேறு வழக்குக்கு போக மாட்டோம், சண்டை சத்துரம் எனக்கு தேவல்ல சுவாமி, நாங்கள்லாம் ஆளவந்தார் அடியோம் அளவந்தாரடியோம் படியோம் இனி அல் வழக்கு, வேற வழக்குக்கு போக மாட்டோம். எந்த வழக்குக்கு போவோம்னா பெரிவா சொல்லப்பட்டதான இந்த சரணாகதி மார்க்கத்திலே போவோம், அவ சொல்லதான வேத மார்க்கத்திலே நாம் செல்வோம், அவளெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டதான ஆழ்வாடு திவ்யசுக்தியை நாம் ஆழ்வோம். நீளவந்தென்று விதி வகையால் நினை ஒன்றிய நாம் அதாவது சம்சார பந்தத்திலே நம் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் பரிதவிச்சுன்னு கிடக்கு. நீள வந்து இன்று விதி வகையால் எத்தனையோ 84 லட்சம் பிறவி எடுத்துட்டோம் நம்ம, அதுக்கப்புறம் ஒரு மனுஷ பிறவி, அந்த மனுஷ பிறவிலையும் வேத அத்தியனம் பண்ணக்கூடிய நம் பிராமண பிறவி, அந்த பிராமணத்திலையும் வேதம் அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த பாக்கியம் இருந்தும் அதற்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், இது எல்லாம் கிடைச்சிருக்குன்னா ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம் கிடைச்சிருக்கு. அதன் சுகிருதத்தை இருக பற்று என்று நம் ஆச்சாரியால் நமக்கு துணை இருக்கா. அப்படிப்பட்டதான நீளவந்தென்று விதி வகையால் இணை ஒன்றிய நாம் மீளவந்தென்னும் வினையுடம் வண்டி இந்த சம்சாரத்தன் மீளனும் விழுந்து உடலாது திருப்பி உழண்டு வராதே, திருப்பி புனகா உனக்கு ஜனனம் வேண்டாம் புனகா மரணம் வேண்டாம் உனக்கு. அப்ப ஆளவந்தாரண வென்று அருள் தந்து விளங்கிய சீர் அருள் தந்த அனுகிரகம் பண்ண சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ ஆளவந்தார், ஆளவந்தார் என்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் அவருடைய ஸ்ரீபாத முதலிகளாய் நாம் இருந்து கொண்டு வேறு அல்வழக்குக்கு செல்லாமல் நாம் எல்லாம் நல்வழக்கான சச்சம்பிரதாய கைங்கரியம் பண்ணி ஒரு ஆச்சாரியனை நாம் அடைந்து அவளுடைய சொன்னப்பட்டதான ரீதியிலே ஒரு சரணாகதியை நாம் அனுஷ்டிச்சு பெருமாளுடைய பவித்திரமான நித்திய பூதிக்கு போய் இவையோர்வா தனிமுட்டை கலங்கா புறநகர் இப்படியெல்லாம் அதாவது அந்தவிழா பேரின்பம் இப்படியெல்லாம் ஆழ்வாராதிகளாலே கொண்டாடப்பட்டு மங்களாசாசனம் செய்யப்பட்டதான பெரிய திருப்பதியான
அந்த பரவாசுதேவன் எவன் ஒருவன் ஞானப்பிதான் என்று ஆடவந்தா சாதிச்சாரோ அவருடைய திவ்யாஸ்தானத்திலே திருவடிகளை இருந்து குருக்கள் குழாங்கள் குறைகடற் கீழ் மருந்தெழும் போகத்து மன்னுபமே என்று ஆச்சாரியாளுடைய பரம்பரை கோட்டியோட திருவிவாரத்திலே நாம் நின்று கொண்டு அந்த பரவாசுதேவனுக்கு நித்திய ஊதிலே கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு இந்த ஜீவாத்மாக்கு உச்சிதமான கைங்கரியம் அப்படின்ட்டு நமக்கு சாச்சிருக்கார் பெரியவாழ்லாம். தேசியனுடைய திருவாக்கு ஆள வந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கு வேறு வழிக்கு போக மாட்டோம். ஆள வந்தா திருவடியே படி என்று நாம் அந்த படியிலே கடப்போம். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் குலசேகர ஆழ்வார் சாதிச்சார். அப்படிப்பட்ட அவ ஆச்சாரியால் திருவடி வாரத்தை அதான் நமக்கு வந்து பாதுகா கொடுத்துருக்கா நமக்கு. அவா உன்னுடைய உன்னுடைய வேலை என்னன்னா உன் ஆச்சாரியனுடைய பாதுகளை உன் சிரசை வச்சு சேவி உன் பாப மொத்தமும் விலகும். இன்னைக்கே வந்து நம்ம துவாதசி போது நேர்த்தி துவாதசி நம்ம வந்து ஸ்ரீபாதத்தை விட்டுட்டு போம் திருவாராமன் பாதிகை ஆராதனை பண்ணி அப்படிப்பட்டதான அந்த மகத்தமா அவருடைய ரொம்ப மகோன்னதமான திருவடி ஸ்பரிசம் பட்டதான அந்த அந்த மரத்துக்கு கூட இந்த பாதிரியை கூட ஒரு அனுகிரகம் அவருடைய சக்தியாலே கொடுக்கிறான்னாக்கா அவளுடைய சக்தி எவ்வளவு பெருசு இருக்கும். இவாளை உருவாக்கின பெருமாள் எப்படி இருப்பேன்னு நம்ம பார்க்க ஒரு கணிச்சு பார்க்கணும். அதனாலே ஸ்ரீ ஆளவந்தா நமக்கு எல்லாம் இன்று ஆடி உத்திராட தினத்தன்று நமக்கு யமுனைத்திரவன் எதிகிறவனாய் இருந்து கொண்டும் அப்ப ஆளவந்தால் அடியோம் படியோம் அல்வடக்கே என்று சுவாமி தேசிகனையும் நாம் ஸ்மரிச்சுண்டு இந்த ஆளவந்தாருடைய தினத்திலே அவரை நாம் மனசார இறங்கி சிறந்தாத்தி கரங்கூப்பி சேவிச்சோமானால் நமக்கு அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது கிடைக்கும். வெறும வருஷம்னா அவரை விக்கிரகத்தை பார்த்து கை கூப்பிடுறது வந்து ஒரு பக்தி இல்லை. அவ என்ன சொல்லியிருக்கா அவ திருவாக்கில் என்ன கருத்து வந்திருக்கு அவ என்ன கிரந்தம் பண்ணிருக்கா அந்த கிரந்தத்துல என்ன விஷயம் சாதிச்சிருக்கா அதை நாளை பெரியவாழ்கிட்ட நம்ம பரிசீலனை பண்ணி உட்காந்து கேட்டுண்டு அவ சொல்ல விஷயங்களை காதல கேட்டாலே நமக்கு வந்து நம் பாபம் எல்லாம் விலகும். அதனால இவர் ஒரு பெரிய பரிசோகப்பட்டு நம் சம்பிரதாயத்துக்கு நிறையானா என்ன பாஷ்யக்காரர் தான் நிறையா அவருடைய விதி அவராலே நமக்கு உத்தேசிக்க கிடைச்சது இல்லையா. அதை எதிகன் இறைவனாயிருந்து நமக்கு இந்த பரிபாலனம் பண்ணி சம்பிரதாயத்தை நம்பி ராமானுஜரை ஒப்படைச்சார் நம்மளுடைய ஆள வந்தார். அதற்கப்புறம் பாஷ்யக்கார தரிசனத்திலே அவர் எடுத்துட்டு பின்னால ஆச்சாரிய அவதாரம் பண்ணி அதற்கு பிறகு சுவாமி தேசிகன் என்ற ஒரு பெரிய ஞான மலை ஹயக்ரீவனாவே வந்து நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டு கொடுத்துருக்கார். தெரிவா சொன்னதுதான் சுவாமி தேசிகன் சாதிச்சார். இப்படியானது இந்த வைபவம் இந்த யமுனத்திரன் வைபவமானது அற்புதமாய் இருக்கு. ஒரு முறை இந்த ஆள வந்தா ரங்கநாதனை செவிக்க போனேன் நிறைய சரித்திரம் இருக்கு அவரை பத்தி அவகாசம் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு வரேன். சேவிக்க போனாரா அடடா சுவாமி கிட்ட எழுதி சேவிக்கலாமே அப்படின்ட்டு இங்க திருமகுண்டத்து கிட்ட சேவிமேன்னு சொல்லிட்டு பட்டர் பிரார்த்திக்கிறார். ஆளவந்தா சாய்ச்சாரு துரியோதன ஸ்தான சுவாமி எனக்கு வேணாம் எனக்கு திருவடி போறோம்னு சாய்ச்சாரா. அப்பா ஆச்சாரியால் எது முக்கியம்னு காட்டி கொடுக்குறா பாருங்க திருவங்கன் திருவடி போறோம்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா திருவடியிலிருந்துதான் ஸ்ரீ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்ட்டேந்து கிருஷ்ணனையே வாங்கினான். திருமுடியில இருந்த துரியோதனன் பெருமாளை நவகோடி சேனையும் வாங்கிட்டு யுத்தத்துல தோத்து போனான். துரியோதன உட்கார்ந்த இடம் சுவாமி நான் அங்க இருந்து சேவிக்க மாட்டேன் அவன் பெருமாளை புரிஞ்சுக்கல பெருமாளை புரிஞ்சுன்னு அர்ஜுன ஒருத்தன் இருக்கான் அவன் எதை சேவிச்சான் திருமணியை சேவிச்சானே நான் அங்கிருந்து அங்கனை சேவிக்கிறேன் சுவாமி அதுவே எனக்கு பரமபோக்கியம் அப்படின்னு ஆள வந்தா சாதிச்சுதான் பெரியவா காலட்சேபங்கள் நமக்கு சொல்லித்தரான். அதனாலே இன்றைய ஆடி உத்திராட தினத்தன்று நாம் இந்த ஆளவந்தாரை மறிப்பதன் மூலமாக அவருடைய கிரந்தங்களை சேவிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாக்கும் மனமும் சுத்தமாகி வாயும் முழுவதுமாக ஆகும். ஓ இப்படி சாய்ச்சிருக்காரு அப்படி சாய்ச்ச ஒரு மனத்துல சந்துஷ்டி ஒரு சந்தோஷம் நம்ம பெரியவா எப்படி பண்ணிருக்கா அப்படின்னு அந்த அவளுடைய எழுத்துக்களையும் அவ திருவாக்கிய உணர்ந்து நாம் சேவிச்சாக்க நமக்கு நிச்சயமா அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எவன் ஒருவன் குருவை பிரகாசிப்பிக்கிறானோ அவனுடைய அவன் எனக்கு இந்த அர்த்தம் தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா அந்த அர்த்தம் அவன் மனசுக்கு வரும். யாரால வரும்னா அந்த குருவினுடைய திருவடியில அசஞ்சலமான பக்தி விசுவாசத்தோட வச்சு ஒருத்தன் அவருடைய தனியனை சேர்க்கிறானே அவனுக்கு சத்தியமாய்
ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களும் பிரத்யட்சமாகும் அவனுக்கு. அது ஆச்சார அனுகிரகத்தாலே நிச்சயம் நடக்கும் என்பதுதான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் இன்னைக்கு. அதனால இந்த தினத்திலே ஆளவந்தாரை நான் ஸ்மரிச்சென்று நாம் இந்த உபன்யாசத்தை முடிக்கலாமடிய. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ 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 யாமுனாய யாமுனாய நமோ நம. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.